மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன் கண்ணு முன்னாடி கஸ்தூரி கழுத்துல தாலி கட்டனா இல்லையா பாருடா. தம்பி தம்பி துவாரகேஷ், அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க நீங்க எப்படி தப்பிச்சீங்க? கஸ்தூரி அவன் நெருங்கினான்னா அவன் நிச்சயம் தாலி கட்டிடுவான், அது நடக்க கூடாது. அவளை எப்படியும் காப்பாத்துங்க துவாரகேஷ். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன் சார், நான் பாத்துக்கிறேன் சார். அப்பா எனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, கவலைப்படாதீங்க. துவாரகேஷ் துவாரகேஷ், அந்த மிருகத்துக்கு கஸ்தூரி எப்படி காப்பாத்து? அது உனால் மட்டும்தான் தம்பி முடியும். சார் நான் எப்படி சார்? கஸ்தூரி அவன்ட சிக்கி சீரழி செத்து பாம இருக்கணும்னா அது உன் கையில மட்டும்தான் பாருக்கு. என் கையில கஸ்தூரிய நல்ல வகையில புடிச்சு கொடுத்தேங்கிற திருப்தியோட நான் உயிரை விட்டுருவேன்ப்பா. இந்த தாலிய கஸ்தூரி கழுத்துல நீங்க கட்டுங்க தம்பி. அப்பா சொல்றதுதான் சரி, கஸ்தூரி உங்க வைஃப் ஆயிட்டா சங்கரால ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி தம்பி அவன் உள்ள வசக்குள்ள தாலிய கட்டுங்க தம்பி, ப்ளீஸ் போய் சேர வேண்டியதான். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? உங்க மனைவி ஸ்னேகா பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டா, அவளையே நினைச்சு எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஆத்மாவா இருக்கிற ஸ்னேகாவோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் உண்டுப்பா. சரின்னு சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி, கஸ்தூரிய காப்பாத்துங்க. அப்பா 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 சார், அப்பா சார், அப்பா சீரியல் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.